Hello friends, welcome to Unmagas YouTube channel. நீ நம்ம பார்க்க போகிற விடையா பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக வந்து ஹையரோட 40-inch எல்இடி டிவி அதாவது LE40K6600G அப்படிங்கிற மாடலில் வந்து அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து பென் ட்ரைவ் எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருந்தோம். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து கமெண்ட்லேயும் கேட்டிருந்தது என்னான்னு கேட்டிங்கன்னா மிரரிங் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி வந்து மொபைல்லேருந்து எப்படி வந்து டிவைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஹோமுக்கு போயிடுங்க. போயிட்டு வைஃபைல போயிட்டு உங்களோட மொபைலில் இருக்க ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிங்க. அப்படி இல்லை ரெண்டு மொபைலையும் டிவைஸையும் ஒரே வைஃபை நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணிங்க. வீட்டில் இருக்க நம்ம ரவுட்டர் மாதிரி எதுவும் நம்ம வச்சு இல்லை ப்ராட்பேண்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மோடமில் வந்து ரெண்டு இன்டர்நெட்டையும் உங்களோட மொபைல் இன்டர்நெட்டையும் உங்களோட டிவியையும் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ரெண்டும் வந்து ஒரே நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகியிருக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து ஹாட்ஸ்பாட்டை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிட்டேன். இதில் சிம்மே கிடையாது, ஸோ இதில் இன்டர்நெட் அக்சஸ் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் வந்து மொபைலில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணோம், கூகுள் ஹோம் அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் அதை ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க. இதில் சிம்மு கிடையாது. ஸோ நான் இப்போ இதை ட்ரை பண்ணுறப்போ எனக்கு நோ இன்டர்நெட் நெட்ஒர்க்னு வருது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், என் ஒய்ஃபையை ஆன் பண்ணி மொபைலையும் எங்கள் வீட்டில் வந்து ஒய்ஃபை இருக்குது. ஸோ அந்த ப்ராட்பேண்ட் ஒய்ஃபைல வந்து மொபைலையும் டிவியையும் நான் கனெக்ட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நான் டவுன்லோட் போட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டால் ஆகிட்டு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து இது ஒய்ஃபைல கனெக்ட் ஆகியிருக்கு. இப்போ உங்களோட மொபைல் வந்து சிம் இருக்குது இன்டர்நெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஹாட்ஸ்பாட்டை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு டிவியை வந்து இது கூட உங்கள் மொபைல் கூட கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதில் உங்களோட டிவியோட டிவி காமிக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டிவியில் வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் காமிக்காது. பட் ஆனால் கீழே வந்து காஸ்மை ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இன்கேஸ் எதுவும் ஒரு வீடியோ எதுவும் ப்ளே ஆகிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வந்து வால்யூம் பட்டன் வரும். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். காஸ்மை ஸ்க்ரீன் கொடுத்தோன்னா உங்களுக்கு இது மாதிரி அக்செப்ட் கேட்கும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிவி வந்து ஸ்க்ரீன் ஷேர் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட மொபைலையும் டிவியும் ஒரே நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் கூகுள் ஹோம் அப்படிங்கிற ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ரெண்டுத்துக்கான யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் இது மாதிரி ஹேங் ஆகிடும். நான் இப்போ பாருங்கள், நான் நார்மலாக ஸ்க்ரோல் பண்ணப்போ ஒர்க் ஆனிச்சு. இப்போ நான் கேமராக்கு போனோன்னே இது மாதிரி ஹேங் ஆகிட்டு பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஹோமை உங்களோட மினிமைஸ் பண்ணி வச்சுருப்பீங்களா மொபைலில், அதுலேருந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதை ஓப்பன் பண்ணுறேன், கூகுள் ஹோமை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிவியில் திரும்ப அந்த டிவியை கிளிக் பண்ணிங்க, லோட் ஆகுது. ஸோ அந்த டிவியை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோன்னே கீழே வந்து ஸ்டாப்ஸ் மிரரிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை கொடுத்தோன்னா ஹேங் ஆகி நின்னது வந்து போயிடும். ஸோ திரும்ப நீங்கள் திரும்ப கிளிக் பண்ணி திரும்ப காஸ்மை ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா திரும்ப ஷேர் ஆகும். ஸோ அப்போ வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஆகும். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்து வரும். ஏன்னா இது நான் வந்து வச்சுருக்கிறது வந்து ரொம்ப பழைய மாடல் மொபைலு. ஸோ இந்த ரெக்கார்டிங்க்காக அதை யூஸ் பண்ணேன். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.